அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகிருக்கிறத எடுத்து உங்களுக்கு இது பண்ணி காமிச்சிடறேன். பாருங்கள் என்ன ஒன்று நல்ல ஒரு சாஃப்டாக பாருங்கள், ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கார்லிக் நாட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். KNOTS, கார்லிக் நாட்ஸ். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, பீஸாவோட கூட வந்து இந்த கார்லிக் நாட்ஸையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் வெளியே பீஸா வாங்கினாலே, எப்பயாச்சும் வாங்கினாலே அந்த கூட கார்லிக் நாட்ஸையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பன் மாதிரி தான் இருக்கும், ஒரு விதமான ஷேப்பில். ஆனால் அது அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரில் செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ரெசிபியை வீட்லேயே நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு கப்புக்கு மைதா, ஒரு டீஸ்பூனுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், நார்மல் ஃப்ரை ஆயில், அப்புறம் லூக் வார்ம் வாட்டர் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது, கை தொட்டால் இப்படி வெது வெதுப்பாக இருக்கணும், அந்த கண் அந்த ஒரு டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தாங்க டூவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அதோட பவுலையே எடுத்துக்கிட்டேன். அதில் மைதாவை சேர்த்துடலாம். நீங்கள் கையில் இப்போ செய்கிறீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இது கூட சுகர், நம்மளுக்கு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண சுகரும் ஒரு காரணம் இல்லையா, தண்ணி மட்டும் கிடையாது. அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் ஈஸ்ட். நீங்கள் பீஸா டோ பண்ணுவீங்கள அதே மாதிரி தான். நமக்கு வந்து டோவை வந்து ஃபோமெண்ட் ஆகும், ஈஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வந்து 1 ஹவருக்கு வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் மிக்சரை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை மெல்லமாக ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு ஊற்றினா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோ ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ஆன் பண்ணிக்கிட்டே எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை உள்ள விட்டுறலாம். எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிக்கி டோவாக இருக்கு. இதில் லைட்டாக கொஞ்சம் மாவு சேர்த்து நான் பிசைஞ்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து கையில் டோ ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா தரையில் அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன், கிளிங் ராப் போட்டு கவர் பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ இதை 1 ஹவருக்கு ஒரு ரூம் டெம்பரேச்சர் உள்ள பிளேஸில் வச்சுருங்க, நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகி வரட்டும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் பட்டர், நல்லா சாஃப்ட் பட்டரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய், தட் மீன்ஸ் ரொம்ப வந்து மெல்டட் ஃபார்ம் வந்து இப்போ தேவையில்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு. கடைசியாக நம்ம பேக் ஆகி வந்த பிறகு மேலே அப்ளை பண்ணுவோம், ஒரு ப்ளஷ் மாதிரி பண்ணுவோம், அப்போ நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு 5-6 பூண்டு எடுத்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஸ்மாஷியாகவும் இருக்கும், அதே சமயம் நர நிறையா இருக்கும். இது வந்து நல்லா போய் உள்ளே சேரும் அதுக்காண்டி. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கொத்தமல்லியை நல்லா வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, இவ்வளோண்டு இந்த கையில் எவ்வளோ எடுக்க முடியுமோ. இலைகளை மட்டும் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சிலாண்ட்ரோ பார்ஸ்லி எல்லாம் இருக்குது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரில் இந்த ரெண்டையும் நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம எதுக்காகனா இதை வந்து நம்ம மாவு நடுவில் அப்ளை பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இதில் உப்பு கிப்பு எதுவுமே சேர்க்க வேணாம், வெறுமனை கலந்து வச்சா போதும். பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக கலந்து வச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஹவர் முடிஞ்சிருச்சு, சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரணும், அப்போ தான் உங்கள் ஈஸ்ட்டு வந்து நல்ல ஈஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை நாட்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அடியில ஒரு மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இத ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளுடைய அந்த பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம். சோ ஒற்ற மாதிரி இருந்தா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தின்னாவோ இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஜெனரலா ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டர் பூண்டு கொத்தமல்லி போட்டு பண்ணதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, மாவு ஃபுல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பா செம வாசனையா இருக்குங்க அந்த பூண்டோட வாசனை. இந்த மாதிரி பட்டர் கார்லிக் அந்த கொத்தமல்லியோட இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க, அப்படியே இப்படி ரோல் பண்ணி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிட்டு இந்த மாவு மேல கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம பார்ட்டா பிரிச்சுக்க போறோம், ஸ்லைஸ் பண்ணிக்க போறோம். பிரிச்சதை இப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி அமுக்கி ஒரு சைடு வைங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்படி எடுத்து இப்படி அமுக்கிட்டு இப்படி வச்சிருங்க. பிரிச்சதுல இருந்து ஒரு ஒரு பால் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்க, இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி ஓவல் ஷேப் தரையில வச்சு உருட்டினாலும் சரி, கையில வச்சு இப்படி உருட்டினாலும் சரி. மாவு தேய்ச்சிக்கோங்க, ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ ஒற்ற மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஒற்ற மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்க இழுத்துக்கணும், இழுத்தாலும் சரி இப்படி ரோல் பண்ணாலும் சரி. இழுத்துட்டு டக் பண்ண போறோம், எப்படின்னா நம்ம ஷூ லேஸ் கட்டுற மாதிரி. இப்படி எடுத்துட்டு மேல் பக்கத்தை இப்படி மேல் பகுதியிலையும் இன்னொன்னு கீழ்பகுதியிலையும் இப்படி வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் இப்படி இப்படி நாலா பக்கமும் இப்படி 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 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்துடும், புரியுதுங்களா? அந்த ஒரு நாட் வந்து மேலேயும் ஒரு நாட் வந்து கீழேயும் அண்டர் அண்டர் ஹோல்ஸில் போகணும். போன பிறகு இந்த மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. எதில் நீங்கள் ஃபர்மெண்ட் ஆக்கணுமோ, ஏன்னா ரெண்டாவது வாட்டியும் ஃபர்மெண்ட் ஆக்கணும் இல்லையா? ஸோ அந்த அந்த பிளேட்டில் இதை வச்சுருங்க. இன்னொன்று காமிக்கிறேங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னொரு வாட்டி காமிச்சிட்டேன்னா நீங்களும் பண்ணிடுவீங்க வீட்டில். அதனால தான் இந்த மாதிரி தின்னா ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிக்கோங்க, ஒட்டுச்சுன்னா லைட்டா மாவை பூசிக்கோங்க. நீங்க இப்படி ஸ்ட்ரெச் கூட பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா இருக்கிறத இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு ஒன்ன வந்து இப்படி இழுத்து உள்ள விடுங்க, இன்னொன்னு அடிப்பக்கமா இப்படி உள்ள தள்ளுங்க. அவ்வளவு தள்ளின பிறகு இப்படி இப்படி சொலட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அழகா வந்துடும். வந்துருச்சுங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது எல்லாத்தையுமே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு 7 வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம இன்னொரு வாட்டி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபர்மெண்ட் ஆக்க விடணும். அதுக்கு வந்து நம்ம ஃபர்மெண்ட் ஆக்க விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுருலாங்க, ஸோ தட் உங்களுக்கு காயாமல் இருக்கும். நம்ம ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தோம். எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க, பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக பலூன் மாதிரி ரைஸ் ஆகி வந்திருக்கு. வந்து எக் வாஷ் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து எக் வாஷ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பால் எடுத்துக்கோங்க. ஒரு கால் டம்ளர் பாலில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு இது மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு டாப்பில் வந்து நல்லா வந்து அது ப்ரௌன் கலரில் ஆகி வரணும், அதுக்காக தான் இது கொடுக்குறது. இப்போ எல்லாத்துலேயும் கொடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக் வாஷ் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். இப்போது நம்ம 350 டிகிரி பேரன்ஹீட்டில் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்லிக் நாட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வைக்கணும்னு கூட இல்லை, ஒரு 12-15 மினிட்ஸில் கூட ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப அந்த நியரஸ்டாக 20 வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆனால் கூட நீங்கள் எடுத்துடலாம்.
இப்போ ஃபைனலா வந்து நம்ம அந்த பண்ணி வச்சோம் இல்லைங்களா பட்டர் கார்லிக் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை ப்ரஷ்ஷால் இப்போ நம்ம அப்ளை பண்ணி விட போகிறோம் மேலே. அப்ளை பண்ணி விட்டாச்சுன்னா முடிஞ்சது. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பட்டர் கார்லிக் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் மிடில்லையும் உங்களுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரோல் பண்ணி காமிச்சேன் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் ஃப்ளாட்டாகவும் அதே சமயம் கொஞ்சம் சாஃப்ட் நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் நீங்கள் இன்பிட்வீன் அந்த பட்டர் கார்லிக்கை ஸ்ப்ரெட் பண்ணாமல் வெறுமன ரோல் பண்ணி எடுத்து இந்த மாதிரி குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக மேலே மட்டும் இந்த பட்டர் கார்லிக்கை நான் இப்படி ப்ளஷ் பண்ணால் மட்டும் போதும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். சூட்லேயே இருக்கும்போதே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை எந்த சாஸ் கூடயும் நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த டொமேட்டோட சால்சான்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, அது கூட தான் இதை மெயினாக வந்து சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா அது கூட அது பண்ண தெரியும், இல்லை வீட்டில் இருக்குன்னா நீங்கள் அதோட தொட்டுக்கலாம். நான் பண்ணது இன்பிட்வீனும் கொஞ்சம் அந்த வாசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போட்டனால எனக்கு இந்த ஷேப்பில் வந்திருக்கு, அதை சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நான் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். Bye, see you in next video.